ஓம் நமோ நாராயணாய. ஒன் பவள வேளை உலவுதன் பார்க்கடலுள் கண் துயிலும் மாயோன் கடலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே. பெருமாள் திருமொழி. கொல்லிமலை காவலரான குலசேகர ஆழ்வார் திருவேங்கடமுடையானிடம் கொண்ட ஈடுபாட்டால் திருமலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டு எம்பெருமானை தரிசித்து கொண்டே இருக்கும் என்கிற தனது தீராத வேட்கையை பாசுரமாக தெரிவிக்கிறார். பக்தர்களே, அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமானே இப்போது திருமலையில் திருவேங்கடத்து எம்பெருமானாக தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, அந்த எம்பெருமானை ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கே ஒரு செண்பக மரமாய் நிற்கும் பேற்றினையாவது அருள்வாயாக என்று ஆழ்வார் வேண்டினார். பக்தர்களே, கொல்லிமலை காவலர் மகாராஜர் அவரே அப்படி ஆசைப்படும்போது ஒன்றுமறியாத பிள்ளைகளான நாம் எம்மாத்திரம் ஆகவேதான் ஒருமுறை திருவேங்கடமுடையானை தரிசித்தம். பக்தர்கள் திரும்ப திரும்ப ஓடி வருவது இதற்காகத்தான். அதன்படி இன்று காலை பக்தர்களே, நமது பாரதத்தின் மூத்த குடிமகளான மாண்புமிகு ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடி இனத்துக்கே பெருமை சேர்க்கும் வண்ணம் பலவகையான பதவிகளை வகித்து தற்போது நமது பாரதத்திற்கே குடியரசு தலைவியாக ஜனாதிபதியாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு அந்த எம்பெருமானின் திருவருளே காரணம் அல்லவா? அந்த எம்பெருமானை காலை தரிசித்துவிட்டு இப்போது திருமலையின் அடிவாரத்தில் இருக்கும் கோசாலையில் அந்த கோபூஜையை பார்க்க வருகை தர உள்ளார் நமது ஜனாதிபதி அவர்கள். கோமாதா எங்கள் குலமாதா என்பார்கள். கோபூஜையும் பசுவுக்கு ஆகாரம் கொடுப்பதும் அவ்வளவு புண்ணியமான விஷயமாம். பசுவுக்கு அகத்திக்கீரையை கொடுத்தால் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலையுமாம். பக்தர்களே, பிரம்மகத்தி தோஷம் இருந்தாலும் அது நீங்கிவிடுமாம். நீண்ட நாட்களாக தொற்று ஏற்பட்டு திதி பித்திருக்காரியங்கள் விட்டு போயிருந்தால் இந்த அகத்திக்கீரை கட்டை பசுவுக்கு தருவதன் மூலம் அந்த தோஷமும் நீங்குவாம். ஆகவே பித்திருதோஷங்கள் நீங்க பசுவை பூஜிக்க வேண்டும். பசுவை பிரதட்சிணம் செய்தால் பூலோகத்தையே பிரதட்சிணம் செய்த புண்ணியம் கிட்டும். பக்தர்களே, நமது கண்ணன் ஓடி ஆடிய இடமே பிருந்தாவனந்தானே. கண்ணனுக்கு தன்னை கோவிந்தா என்று அழைப்பதில்தான் பெருமையாம். கோ என்றால் பசுக்கள், விந்தன் என்றால் அந்த பசுக்களை மேய்ப்பவன். ஆகவே கோவிந்தன் என்கிற திருநாமமே கண்ணனுக்கு மிகவும் பிரியமான திருநாமமாம். அந்த கோவிந்தன் தானே இதோ நமது திருமலையில் கலியுக தெய்வமாய் வீற்றிருக்கும் எம்பெருமானும். அந்த எம்பெருமானின் அந்த அடிவாரத்து திருமலையின் அடிவாரத்தில் இந்த கோசாலை இருப்பது எல்லா வகையிலையும் பொருத்தமே. பக்தர்களே, பசுவை பிரதட்சிணம் செய்தால் பூலோகத்தையே பிரதட்சிணம் செய்த புண்ணியம் கிட்டுமாம். கோபூஜை செய்தால் விஷ்ணு, பிரம்மா, ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் ஒரே சமயத்தில் பூஜை செய்த புண்ணியம் கிட்டுமாம். பசுவின் கழுத்து பகுதியில் தடவி கொடுத்தால் நமது பூர்வஜென்ம பாபங்கள் மட்டுமல்ல செய்த பாபங்கள் செய்யப்போகும் பாபங்கள் அத்தனையும் விலகுமாம். பசுக்கள் மேய்ந்து விட்டு திரும்பும் அந்த சந்தியா காலத்தை கோதூளி காலம் என்பார்கள்.
அந்த காலத்தில் ரகுவம்ச ராஜாக்களான அஜ சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி போன்ற மாமன்னர்கள் கூட இந்த புழுதியை பூசிக்கொள்வார்களாம். பசு இருக்கும் அந்த கொட்டடியில் அமர்ந்து செய்யும் அந்த மந்திர ஜபம் தர்ம காரியங்கள் 100 மடங்கு செய்த பலனை தருவாம். மனிதர்களின் கண்ணுக்கு புலப்படாத அந்த யவதூதர்கள் கூட பசுவின் கண்களுக்கு பயப்படுவார்களாம். இதோ இப்போது நமது திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி திரு தர்மாரெட்டி அவர்கள் இப்போது அந்த நமது ராஷ்டிரபதி அதாவது ஜனாதிபதி குடியரசுத் தலைவி திருமதி திரௌபதி முர்முவின் வருகைக்காக இதோ இந்த கோசாலையில் காத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதோ இப்போது அந்த தீபம் ஒளிவிட்டு எம்பெருமானுக்கு அழகு சேர்க்கிறதை பாருங்கள். பக்தர்களே, இறந்தவர்களுக்கு கர்மம் செய்யும் போது கூட கோதானம் அதாவது பசுவை ஒரு பிராமணருக்கு தானமாக கொடுத்தால் அந்த ஆத்மா எளிதாக விரஜா நதியை கடந்து வைகுண்டத்துக்கு செல்லும் என்பதும் ஒரு நம்பிக்கை. அதாவது அந்த கோவின் வாலை பிடித்து கொண்டே அந்த ஆத்மா செல்லும் என்கிறது கருட புராணம். ஆகவே பசுவே கோமாதா, கோமாதாவை துதிப்போம். அடுத்து பஞ்சகவ்யம் என்பார்கள் பெரியோர்கள். அதாவது பசுவிடமிருந்து உண்டாகும் பொருட்களைக் கொண்டு இது தயாரிக்கப்படுகிறது. இதை எடுத்துக்கொண்டால் நமது தேகத்தை மட்டுமல்ல நமது ஆன்மாவை கூட இது பரிசுத்தப்படுத்துவதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பசுஞ்சாணம், பசு கோமியம், பசும் பால், பசும் தயிர், பசு நெய் இந்த 5ஐயும் ஒரு குறிப்பிட்ட அளவில் மந்திரத்தை ஜபித்து கலந்து வைத்தால் அதுவே பஞ்சகவ்யம். பின்பு அதை மந்திரத்தால் ஜபிக்க வேண்டும். ஆயர்குல தலைவரான நந்தகோபர் தனது இல்லத்தில் நிறைந்திருக்கும் பால், தயிர், வெண்ணெய், நெய் இவற்றை பூஜிக்க ஒரு பிள்ளை வேண்டும் என்று நோம்பியிருந்தாராம். அதன் பலனாக அவர் அடைந்தது ஸ்ரீ கிருஷ்ணனை. கண்ணன் எப்படிப்பட்ட வெண்ணெய் பிரியன் என்பது நமக்கெல்லாம் தெரிந்ததுதானே. ஆகவேதான் கோகுலாஷ்டமி போது அதாவது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியின் போது இன்றும் எல்லா கோவில்களிலும் ஏன் நமது இல்லங்களில் கூட எத்தனையோ வகவகையான பட்சணங்கள் செய்தாலும் அந்த வெண்ணெயையும் சர்க்கரையையும் கலந்த நவநீதத்தை கண்ணபிரானுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதுவே கண்ணனுக்கு மிகவும் பிரியமான நைவேத்தியம் என்று சொல்வார்கள். அடுத்தபடி பார்த்தால் திருஷ்டி கழியவும் இந்த பசு மாட்டு வாலால் சுத்தி போட்டு கோமூத்திரத்தால் ஸ்நானம் செய்வித்து பசுஞ்சாணியை எடுத்து 12 அங்கங்களிலும் துவாதச நாமாவை சொல்லி ரட்சை பண்ணுவார்கள்.
ಸಾಂಗುಲಂ ಪುರುಷ ಏವೇದಕಂ ಸರ್ವಂ ಯದ್ಭೂತಂ ಯಚ್ಚ ಭವ್ಯಂ ಉತಾಮೃತತ್ವಸ್ಯೇಷಾನಃ ಯದನ್ನೇನಾತಿರೋಹತಿ ಏತಾವಾನಸ್ಯ ಮಹಿಮಾ ಅತೋ ಜ್ಞಾಯಾಗುಶ್ಚ ಪುರುಷಃ ಸ್ಯ ವಿಶ್ವಭೂತಾನಿ ತ್ರಿಪಾದಸ್ಯಾಮೃತಂ ದಿವಿ ತ್ರಿಪಾದೂರ್ಧವುದೇತ್ ಪುರುಷಃ ಪಾದೋಶ್ಯೇಹ ಭವಾತ್ ಪುನಃ ತತೋ ವಿಶ್ವಂ ವ್ಯಕ್ರಾಮತು ಶಾಸನಾನಸನೇ ಅಭಿ ತಸ್ಮಾತ್ ವಿರಾಣ ಜಾಯತ ವಿರಾಜೋ ಅಧಿಪುರುಷಃ ಸ ಜಾತೋ ಅತ್ಯರಿಷ್ಯತ ಪಶ್ಚಾತ್ ಭೂಮಿ ಮಧೋ ಪುರಃ ಯತ್ಪುರುಷೇಣ ಹವಿಷಾ ದೇವಾ ಯಜ್ಞಮದನ್ವತ ವಸಂತೋ ಅಸ್ಯಾಸೀದಾದ್ಯಂ ಗ್ರೀಷ್ಮ ಯುಧ್ಮ ಶರದ್ಧವಿಃ ಸಪ್ತಾಸ್ಯಾಸನ್ ಪರಿಧಯಃ ತ್ರಿಸಪ್ತ ಸಮಿಧ ಕೃತಾಃ ದೇವಾಯಜ್ಞಂ ತನ್ವಾನಾಃ ಅಬಧ್ನನ್ ಪುರುಷಂ ಪಶುಂ ತೈ ಯಜ್ಞಂ ಬರಿಹಿ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ವಿಷ್ಣುಃ ಪ್ರಚೋದ ದೇವಕೀ ಸುತ ಗೋವಿಂದ ವಾಸುದೇವ ಜಗತ್ಪತೆ ದೇಹಿ ಮೇ ತನಯಂ ಕೃಷ್ಣ ತ್ವಾಮಹಂ ಶರಣಂ ಗತಃ ದೇವಕೀ ಸುತ ಗೋವಿಂದ ವಾಸುದೇವ ಜಗತ್ಪತೆ ದೇಹಿ ಮೇ ತನಯಂ ಕೃಷ್ಣ ತ್ವಾಮಹಂ ಶರಣಂ ಗತಃ ದೇವಕೀ ಸುತ ಗೋವಿಂದ ವಾಸುದೇವ ಜಗತ್ಪತೆ ದೇಹಿ ಮೇ ತನಯಂ ಕೃಷ್ಣ ತ್ವಾಮಹಂ ಶರಣಂ ಗತಃ ಜಾತವೇದಸೇ ಸುನು ವಾಮ ಸೋಮ ಮರಾತಿ ಯತೋ ನಿದಹಾತಿ ವೇದಃ ಸನಃ ಪರ್ಷದತಿ ದುರ್ಗಾಣಿ ವಿಶ್ವಾನಾವೇವ ಸಿಂಧುಂ ದುರಿತಾತ್ಯಗ್ನಿ ತಾಮಗ್ನಿವರ್ಣಾಂ ತಪಸಾ ಜ್ವಲಂತೀಂ ವೈರೋಚನೀಂ ಕರ್ಮ ಫಲೇ ಸುಜುಷ್ಟಾಂ ದುರ್ಗಾಂ ದೇವೀಗುಂ ಶರಣಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ ಸುತರ ಸಿತರಸೇ ನಮಃ ಅಗ್ನೇ ತ್ವಂ ಪಾರಯಾನವ್ಯೋ ಅಸ್ಮಾನ್ ಸ್ವಸ್ತಿ ಭಿರತಿ ದುರ್ಗಾಣಿ ವಿಶ್ವಾ ಭೂಶ್ಚ ಪೃಥ್ವೇ ಬಹುಲಾನ ಉರ್ವೇ ಭವಾ ತೋಕಾಯ ತನಯಾಯ ಸಂಯೋ ವಿಶ್ವಾನಿನೋ ದುರ್ಗಃ ಜಾತವೇದ ಸಿಂಧುನ್ನ ನಾವ ಅಗ್ನೇ ಅತ್ರಿ ವನ್ಮನಸಾ ಗುಣಾನೋಸ್ಮಾಕಂ ಬೋಧ್ಯ ವಿತಾ ತನೂನಾಂ ಪ್ರದನ ಸನಃ ಪರಿಷದ ದುರ್ಗಾಣಿ ವಿಶ್ವಾ ಕ್ಷಾಮದ್ದೇವೋ ಅತಿದುರಿತಾತ್ಯಗ್ನಿಃ ಪ್ರತ್ನೋಷಕಮೀಢ್ಯೋ ಅಧ್ವರೇಷು ಸನಾಚಹೋ ತಾನುವ್ಯಚತತ್ಸಿ ಸ್ವಾಂಚಾಗ್ನೇ ತನುವಂ ವಿಪ್ರಯಸ್ವಾ ಸ್ಮಭ್ಯಂಚ ಸೌಭಗಮಾಜಸ್ವ ಗೋಭಿರ್ಜುಷ್ಟಮಜುಜೋನುಷಿಕ್ತಂ ತವೇಂದ್ರ ವಿಷ್ಣೋರನು ಸಂಚರೇಮ ನಾಗಸ್ಯ ಪೃಷ್ಠಮಭಿ ಸಂವಸಾನೋ ವೈಷ್ಣವೀಂ ಲೋಕಹಿಮಾದಯಂತಾಂ ಕಾತ್ಯಾಯನಾಯ ವಿದ್ಮಹೇ ಕನ್ಯಕುಮಾರಿ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ದುರ್ಗಃ ಪ್ರಚೋದಯ
Nanatho Nanatha Sada Venkatesham Smarami Smarami Hare Venkatesha Prasida Prasida Priyam Venkatesha Prayaccha Prayaccha